அனைவருக்கும் வணக்கம். தங்கள் மீதான விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளாமல் குரல் வளையை நெருக்க முயல்கிறது பாஜக. இது ஜனநாயக கொள்கைகளுக்கு எதிரானது. திமுக எப்போதுமே பேச்சு சுதந்திரம் மற்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துரிமையின் பக்கமே நிற்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவுதான் இது. ஆனால் வெளியிடப்பட்டது 2017 ஆண்டு. அதாவது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதுதான் இப்படி பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமைக்கு ஆதரவாக பொங்கல் வைக்கப்பட்டுள்ளது. இப்போது ஆளும் கட்சி முப்படை தளபதி பிபின் ராவத் மரணத்தை ஒட்டி சமூக செயற்பாட்டாளர் மாரிதாஸ் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் இருப்பதாக கூறி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது தமிழக திமுக அரசு. அத்தோடு நின்று விடாமல் அடுத்தடுத்து அவர் மீதான பழைய புகார்களையும் தூசி தட்டி வழக்கினை பதிவு செய்யும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தவிர மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதிது புதிதாக புகார்களும் வர ஆரம்பித்துள்ளன. மேலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி குண்டர் சட்டத்தில் மாரிதாஸ் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன. அப்படியானால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மு க ஸ்டாலின் சொன்ன கருத்து சுதந்திரம் என்பது என்ன என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. ஒருவேளை முரசொலி வாசகனாக இருந்திருந்தால்தான் இவர்களின் கருத்து சுதந்திரம் என்றால் என்னவென்று நமக்கெல்லாம் புரியுமோ என்னவோ. நன்றி.